மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடைசி கட்டத்தில் சகுனியினுடைய குழப்பத்திற்கு ஆட்படுகிறான் தருமன். என்ன சொன்னான் சகுனி? நீ சாத்திரம் என்கிறாய், சம்பிரதாயம் என்கிறாய், சூது என்பது தவறானது என்கிறாய், சூதாட்டம் என்பது உலகத்தில் இல்லாதது என்கிறாய், அரச நியதிக்கு புறம்பானது என்கிறாய், சாத்திரம் என்கிறாய், ஆனால் தர்மா நீ ஒரு சாத்திரத்தை புரிய மறுக்கின்றாய். அரசர்கள் அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ ஒரு அரசன், அதை நீ மறுத்து பேசுவது மரபுக்கு மாறானது, தர்மத்திற்கு மாறானது, அதை நீ புரிந்து கொண்டாயா? சாத்திரத்தை நீ கொல்ல முற்படுகிறாயே என்று சகுனி சொன்னபோது சகுனியின் கடைசி வார்த்தையும் அறம் என்று நினைத்து விட்டான் தருமன். அரசர்கள் அழைத்தால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், பெரியவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட தருமனுடைய நிலையை நினைத்து பாரதி கொதிக்கின்றார், கொந்தளிக்கின்றார். முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள், அது மரபு என்று சொல்லுகிறார்களே, முன்னோர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு விடுவதா? முன்னே இருக்கிற வழக்கத்தை கண்மூடித்தனமாக அப்படியே ஏற்றுக்கொள்வது நியாயமா? அப்படியே பின்பற்றுவது மூடத்தனம் இல்லையா? அன்றைக்கு இந்த உலகத்திலே முட்டாள்களே இல்லையா, மூடர்களே இல்லையா? அன்றைய உலகத்திலே இருந்தவர்கள் அத்துணை பேரும் அறிவாளிகளா? அவர்கள் சொன்னதெல்லாம் சரியான செயல்கள் தானா? அரசர்கள் அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அரச நியதி என்று சகுனி சொன்னபோது அவற்றை இவ்வளவு நேரம் மறுத்து கொண்டு பல நேரங்களில் மறுத்திருந்த தருமன் கடைசியிலே ஏற்றுக்கொண்டதை பாரதியாரால் தாங்க முடியாமல் தன்னுடைய கூற்றாக பல செய்திகளை சொல்லுகின்றார். பொய்யே சொல்லி முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது மெய்யாகிவிடுமா? அநீதி நீதியாகிவிடுமா? அதர்மம் தர்மமாகிவிடுமா? முன்பு சொன்னார்கள் என்பதனை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது எந்த விதத்திலே நியாயம்? அதனால்தானே வடலூர் வள்ளர் பெருமான் கூட சொன்னார், கலையுடைத்த கற்பனைகள் நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று சொன்னார். கண்மூடித்தனமாக முன்னோர்கள் சொல்லி வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சகுனி சொன்னவுடன் தருமன் போராடி பார்த்துவிட்டு கடைசியிலே ஏற்றுக்கொண்டு விட்டானே, தருமனும் அந்த துன்பச் சேற்றுக்குள் உழல்வதற்கு தயாராகிவிட்டானே, இந்த விதியை நினைத்து வேதனைப்படுகிறேன் என்று வெம்புகின்றார் மகாகவி பாரதி. மேலும் சொல்லுகின்றார், முன்னோர்கள் சொன்னதை அப்படியே ஏற்க முடியுமா? ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்களையும் ஏற்கத்தான் வேண்டுமா? மக்கள் தோன்றிய நாள் முதல் இன்று வரை இருப்பவர்கள் எல்லாம் முனிவர்களா, யோகிகளா, தவத்தில் சிறந்தவர்களா? அவர்கள் சொல்லதை அப்படியே பொன்போல் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? முட்டாள்களே முன்னர் இல்லையா? அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களா? அதை அப்படியே ஏற்பது அறிவீனம் இல்லையா? அன்றைக்கும் மடத்தனம் இருந்திருக்கிறது, அன்றைக்கும் மடமைத்தனம் இருந்திருக்கிறது, அன்றைக்கும் நீதிக்கும் மாறுபட்ட சிந்தனை இருந்திருக்கிறது. அவற்றை முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பாரதி மிகப்பெரிய அளவிலே கொதித்து பேசுகின்றார். நீர் பிறக்கும் முன் பார்மிசை மூடர் நேர்ந்ததில்லை என நினைத்தீரோ? பார் பிறந்தது தொட்டு இன்று மட்டும் பல 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 பற்பல கோடி, கார் பிறக்கும் மழைத்துளி போல கண்ட மக்கள் அனைவருள்ளேயும் நீர் பிறப்பதன் முன்பு மடமை நீர்த்தன்மை இருந்தன அன்றோ என்று தருமன் ஏற்றுக்கொண்டது முன்னோர்கள் நெறியை பொன்போல் போற்றியாக வேண்டும் என்று சகுனி சொன்னதை கடைசியிலே கேட்டுக்கொண்ட தருமனை நினைத்து மடமைத்தனம் அது ஒரு கோழைத்தனம் என்பது போல பாரதி கொதித்து பேசுகின்றார். முன்னோரிலே மூடர் சிலர் பொய்யான ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள், அதுதான் தர்மம் என்று ஏற்றுக்கொள்வதா? அதை அறம் என்று நினைத்து அப்படியே வழிவழியாக பின்பற்றுவதா? கேலிக்குரியவற்றை கூட சாத்திரம் என்று சமூகத்திலே பின்னி பிணைந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதா? ஆராய்ந்து பார்க்கும் திறமில்லாத காரணத்தால் பலர் அழிந்து போயிருக்கலாம்,
ஆனால் கல்வி சிறந்தவன் தருமன், கேள்வியிலே உயர்ந்தவன் தருமன், அறச்சிந்தனை மிக்கவன் தருமன், மரச்சிந்தனை மிக்கவன் தருமன், நுண்மான் நுழைவுடம் மிக்கவன் தருமன், நுட்பமான அறிவு கைவரப்பற்றவன் தருமன். இவ்வளவு இருந்தும் தருமனும் சிக்கினானே, தருமனும் இதற்குள் விழுந்து விட்டானே, வீழ்ந்து விட்டானே, எல்லாம் விதியாக இருக்கிறதே என்று, விதிவழி பயணம் என்று தருமன் சொல்லியிருந்தாலும் தருமன் அதை ஏற்றுக்கொண்டது பாரதிக்கு பிடிக்காத காரணத்தினால். தருமன் செய்ததும் தவறுதான் என்பதனை பேசி முடித்து கடைசியிலே மகாகவி பாரதியும் எல்லாம் விதி என்று முடித்திருக்கிறார். மேலும் என்ன விதிவழி பயணம் தொடர்கிறது என்பதனை நாளைய தினம் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.